போயிடுச்சா? என்னவோ முயலாங்க சவங்களாம் வந்து. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் வந்து மோசமாக தான் இருக்கும். ஸோ கோல்டுனால பயங்கரமாக த்ரோட் பெயின், ஸோ வந்து வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து மார்னிங்லேருந்து எடுக்கிற ஒரு வ்ளாக் தான் ஆக்சுவலாக வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சரணியாக்கு அங்கே இருக்கும்போது அந்த மார்னிங்லேருந்து எடுக்கிற வீடியோ தான். ஸோ இதில் வந்து செம்ம டேஸ்டான ரெசிபி அண்ட் வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த வ்ளாகில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ஃபங்க்ஷன் வருது இல்லையா, ஸோ என்ன ஃபங்க்ஷனை லாஸ்ட் டைமும் ஒரு வீடியோவில் கேட்டிருந்தாங்க, லாவண்யாக்கா வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அவங்க சேனலில். ஸோ வந்து பூனூர் ஃபங்க்ஷன் வருது நிக்கலுக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ வந்து அதுக்காகலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ளவுஸ் இந்த தடவை கொஞ்சம் நல்லா வந்து ஸ்டிச் பண்ணலாம், ஒரே மாதிரி நார்மலாக இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி வந்திருக்கு. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் இங்கே பக்கத்தில் கூட கிடையாது ஈரோடு, இந்த மாதிரி அவங்களுக்கு நான் அளவு ப்ளவுஸு கிளாத்து வந்து கொடுத்துட்டேன். டிசைன் கூட நான் வந்து சிம்பிளாக போதும் நான், எவ்வளோ அழகாக வந்து அவங்க ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு காட்டு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஆரி ஒர்க்கு, அளவுலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு நானே வந்து எதிர்பார்க்கல. ஸோ அவங்களோட நேம் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன், அவங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வந்து கிளியராக தெரியும். அண்ட் இப்போ எப்படி வந்து அந்த ஒர்க் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிங்க் கலர் ப்ளவுஸ், ஆக்சுவலாக அந்த சாரீ வந்து ப்ளூ கலர் அண்ட் வந்து பிங்க் வந்து மிக்ஸ்டு மாதிரி இருக்கும், அந்த மயில் கழுத்து கலர் சொல்லுவோம் இல்லையா சம்திங். நான் உங்களுக்கு வியர் பண்ணும்போது உங்களுக்கு நான் என்ன கலர் சாரின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அண்ட் வந்து நான் சொன்ன அந்த ஆரி ஒர்க் பண்ண அந்த ப்ளவுஸ் வந்து இதுதான். ஸோ அந்த பிங்க் கலர் வந்து என்னால் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு கலரு. ஓகே, அந்த ஒர்க் நம்ம கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ அழகாக நீட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த சென்டரில் வச்சுருந்த அந்த ஸ்டோன் மாதிரி பேட்டர்ன், அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற அந்த குட்டி குட்டி அந்த கோல்டன் மணிக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ நீட்டாக அண்ட் வந்து ஃபினிஷிங்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலாக ஈரோடு. ஸோ இங்கேருந்து வந்து என்னோடய ப்ளவுஸ் கிளாத்து அண்ட் வந்து நம்மளோட அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து செட்டாக தான் நான் கொடுத்துருந்தேன். ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எனக்கு அது வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அளவு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறவங்க இருக்காங்க, பட் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்த அளவுக்கு வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் அந்த இன்ஸ்டா பேஜோட நேம் வந்து மென்ஷன் பண்ணுறேன், ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் டீட்டெயில் கொடுக்குறேன். அண்ட் வந்து பேக் சைட் அந்த நெக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேம் நான் சொன்னேன் நான் காட்டிகிட்ருக்கேன் இல்லையா அந்த டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கையிலையும் அந்த பார்டருக்கு கிழியும் மாதிரி டிசைன் அவங்க குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா அந்த கேப்லையும் வந்து அழகாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ஆரி ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலுமே அவங்க வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. நான் உடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக நான் வந்து இந்த சாரீ வந்து போட்டிருந்தேன். இதோட புடவை வேறு, ஸோ அது ஃபங்க்ஷன் அது கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு சாரீ எடுத்து நான் போட்டிருக்கேன். அவங்களோட இன்ஸ்டா பேஜோட நேம் வந்து சரண் எம்ப்ராய்டரி. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொன்ன அந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்க்க வரும். ஸோ குட்டீஸ்க்கு மட்டும்தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அண்ட் வந்து தோசை மீருக்கு இருந்தாலும் இதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசையை சாப்பிட்டுருவானுங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். ஒரு பீஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். இது தோல் நல்லா சீவிட்டு துருவி வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் இது எப்படி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைய சாப்பிட வைக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டில் ஆட் பண்ணி கொடுத்தா தான் உண்டு. ஓகே ஃபைன், இது நம்ம இப்போ தோல் சீவி, இதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்குது, ரெண்டுத்தையுமே நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்வீட் போட்டேட்டோ காட்டிட்டேன். அடுத்து தேவையான பொருள் வந்து ஒரு 10 பாதாம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ பாதாம் வந்து நீங்கள் நல்லா துருவுவோம் இல்லையா, சேம் நம்ம அந்த துருவலில் வச்சு தேங்காய் துருவுற மாதிரி துருவி வந்து எடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து வரும்.
இப்போ நான் பண்ண போகிற அளவு வந்து ஒரு சின்ன பசங்க மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அவ்வளோதான் இருந்துச்சு, இல்லைனா வந்து எல்லாருக்குமே ஆக்சுவலாக பண்ணியிருப்பேன். இன்னொரு சின்ன பீஸ் இருந்துச்சு, அதையும் இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. இப்போ இதோட என்னென்ன வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் மிக்ஸ் வந்து சேர்க்க போகிறேன் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு. ஆக்சுவலாக வந்து அரிசி மாவு பண்ணி வெறும் புட்டு மாதிரி பண்ணலாம், பட் நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ண போகிறோம் இல்லையா, அதனால நான் ஹெல்த் மிக்ஸ் வந்து சேர்க்குறேன். ஸோ ஹெல்த் மிக்ஸ் வந்து அந்த கஞ்சி மாவு உங்களுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. கஞ்சி மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணி பால்ச்சிக்கரெல்லாம் போட்டால் என் ஆசையாக வந்து பெருசாக குடிக்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸில் ஆட் பண்ணால் தான் உண்டு. ஆட் பண்ணிவிட்டு இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை மூணுத்தையுமே நல்லா வந்து ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி வந்து நான் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்ட்டு. இப்போ நல்லா சூடான நம்ம கை கொஞ்சம் வந்து பொறுக்கிற அளவுக்கு சூடில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிங்கன்னா குழ குழன்னு பண்ணிடாமல் நம்ம புட்டுக்கு வேக வைப்போம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இட்லி குக்கர்லேயும் வைக்கலாம், இல்லைனா இப்போ நான் வச்ச மாதிரி வானிலையிலேயே பார்த்தீங்கன்னா வேக வச்சிடலாம். நீங்கள் இட்லி குக்கரில் நமக்கு நார்மலாக வந்து புட்டு வேக போகல அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா கூட ஓகே தான். ஸோ இப்போ நல்லா வந்து வெந்திருக்கு, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட கிடையாதுங்க, நல்லா சூடாக பார்த்தீங்கன்னா இருக்குது, நல்லா வந்து வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் இதை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு ஈவனாக வந்து நம்ம உடச்சி விட்டாச்சு. இப்போ இதில் என்ன ஃபர்ஸ்ட் சேர்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு 10 பாதாம் எடுத்தோம் இல்லையா, நான் ஃபஸ்ட்டு அந்த துருவல் பண்ணலையே அதே மாதிரி அதுலேயும் இதை துருவி வச்சுருக்கேன். இதுவே வந்து ஒரு குட்டி கப்பில் 1 கப் அளவுக்கு வரும். ஸோ அந்த பாதாமையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அது சேர்த்துட்டு இதோட வாசனைக்காக ஏலக்காய் பொடி வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, குட்டி ஸ்பூனில் சேர்க்குறேன் ஏலக்காய் பொடி. அடுத்து தேங்காய், துருவன தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதில் அடுத்து நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் சுகர் வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நாட்டு சக்கரை வந்து சேர்க்கலாம். ஸோ என்கிட்ட நாட்டு சக்கரை இப்போதைக்கு இல்லை, அதனால தான் நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். நாட்டு சக்கரை இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். ஆக்சுவலாக புட்டுனா நம்ம இதோட வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோம் இல்லையா, நம்ம தேங்காய் ஏலக்காய் பொடி என்னென்னலாம் சேர்க்கணுமோ சேர்த்துட்டு நல்லா கலந்து நம்ம சாப்பிடுவோம். பட் இதை அந்த மாதிரி பண்ண போகிறது இல்லை, ஏன்னா வந்து டேஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நம்ம ஹெல்த் மிக்ஸ் அப்படின்றதுனால. அப்படியே எடுத்து சாப்பிட்டா வந்து கண்டிப்பாக கிட்ஸ் அந்தளவுக்கு ஆசையாக சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா சூடான வானிலையில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணி இதையும் கலந்து நல்லா வந்து பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதை அடுத்து பண்ண போகிறோம். இப்போ இதை ஈவனாக ஃபஸ்ட் நல்லா கலந்துக்கிட்டு அடுத்து இதெல்லாம் நான் ரெடி பண்ண அந்த ஏபிசி பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மால்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு மேலேயே இருக்கும், இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட கிடல. ஆக்சுவலி அது ஹோம்மேடு தான் அந்த ஏபிசி மால்ட்டு. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு யாருக்காவது வந்து டீட்டெயில் வேணும் அப்படின்னா லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், இந்த மாதிரி நம்ம அடிஷ்னலாக கஞ்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம்.
இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி குடிக்கலாம். ஸோ வீட்டில் பண்ணது அந்த ஏபிசி மால்ட் வந்து கெடாமல் இவ்வளோ நாள் வருது அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். பட் வந்து கிட்ஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதனால நான் அதில் நெய் வந்து கலந்துட்டு கொஞ்சம் எனக்கு சுகர் தேவைப்பட்டது, அதனால் அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்துட்டு ஃபைனலாக மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு சாப்பிடும்போது அவ்வளோ வாசனையாக அட்டகாசமாக இருந்தது. ஸோ நம்ம கிட்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஆசையாக சாப்பிடணும்னா இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க. இல்லைனா ஸ்நாக்ஸ் டைமுக்கு கூட அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதில் ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு வந்து போட்டிருக்கோம், பாதாம், ஏபிசி மால்ட்டு, கீ, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடி முயலா முயல் போயிடுச்சா? என்னவோ முயலாங்க சவங்கெல்லாம் வந்து வீடியோ எடுத்துட்ருக்காங்க, செம்மையாக இருக்குது. அங்கே எடுத்துக்கிட்டது நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், அதனால் கீழே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கிதே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் செம்ம ஜாலியாக போச்சு. பசங்க வந்தாலே வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கலக்கலாம் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பார்த்துடும் சரண்யாக்கு அங்கே இருக்கும்போது எடுத்த வீடியோஸ் தான். கீழே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலாக வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, பைக்கு கார் எல்லாமே சூப்பராக இருந்தது. சரண்யா கலவனக்கா வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் மாதிரி சாய்க்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வ்ளாக்ஸில் பார்த்துருப்பீங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நல்லா சேட்டை பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் வந்து நான் ஸ்பெஷலாக ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து இப்போது வைரலாக போயிட்டுருக்க ஒரு கீ மாய்ஸ்சரைசர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, அண்ட் வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் சூட் ஆகுதா, அண்ட் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் வருது எல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்த வ்ளாகில் அடுத்தடுத்த வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ப்ரிப்பரேஷனில். அடுத்து நான் உங்களுக்கு நம்மளோட ஸ்பெஷலான வ்ளாக்ஸில் வந்து வரும். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சிக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பிளான வ்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.